இங்கே ஒரு ஃபேமஸான மாலில் ஒரு ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அதை ஒரு பொண்ணு வந்துட்டு தொட்டு பார்க்குறா. அப்படி தொட்டு பார்க்குற பொண்ணை ஒரு சேல்ஸ் லேடி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வேகமாக வந்து இவளோட கையை தட்டி விடுறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு எதுக்கு தட்டி விட்டீங்கன்னு சொல்லி கேட்குறா. சாரி மேம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நீங்கள் தொட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தொட்டு பார்க்காம ஒரு ட்ரெஸ்ஸை நான் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேம், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ரிச் பீப்புளுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பி அகனே அகனே இந்த பொண்ணு இருந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை தொட போகிறா. அப்போல்லாம் அந்த சேல்ஸ் லேடி வந்து கையை தட்டி தட்டி விடுறாங்க. ஒரு கட்டத்தில் இது நடக்கிறது எல்லாமே ஒரு பணக்கார வந்துட்டு சைட்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். உடனே அந்த பொண்ணு எடுத்துட்டு எதை வச்சு நான் ரிச் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ட்ரெஸ்ஸிங்ஸ் நான் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் மேம், நீங்கள் இதை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு நான் வச்சிருக்கிற பர்ஸ் முதற்கொண்டு பிராண்டட் தான் அப்படின்னு சொல்லி தன்னோட பர்ஸை காட்டுறா. உடனே அந்த சேல்ஸ் லேடி அதையும் வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் சீப், இதெல்லாம் சீப்பான கடையில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு நான் இப்போ மேனேஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அந்த சேல்ஸ் லேடி இருந்துட்டு அப்படியா சரி வாங்கன்னு சொல்லி கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி கூட்டு போகும்போது தன்னோட பர்ஸை இருந்துட்டு சைடில் வச்சுட்டு போகிறாங்க. அதை அந்த பணக்காரன் பார்த்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த பர்ஸை திறந்து காசு எடுத்து உள்ளே வைக்கிறான். உள்ளே வச்சுட்டு இவன் போயிடுறான். இங்கிட்ட அந்த சேல்ஸ் லேடியும் அந்த பொண்ணும் அங்கே வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற மேனேஜரும் அந்த சேல்ஸ் லேடி சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. சாரி மேம், இது வந்து ரிச்சான பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு எடுத்துட்டு நீங்களே என்ன எப்படி சொல்கிறீங்க, ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாரும் பார்க்குறது தானே, அதை கூட நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, இப்போ நாளைக்கு நான் இதை வாங்கிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த சேல்ஸ் லேடி வந்துட்டு ஒருவேளை நீங்கள் நாளைக்கு வாங்கிட்டீங்கன்னா என்னோட வேலையை நான் ரிசைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு போயிருந்தா. அங்கிட்ட இவங்க ரெண்டாவதுக்குள்ள இவெல்லாம் நாளைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த பெண்ணும் இப்போ வீட்டுக்கு வந்துட்டா. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட நடந்ததுலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாருமா, வேர்ல்டில் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, ரிச் வேற பூவர் வேற தான் பார்ப்பாங்க, நீ அந்த கடைக்கு போகிறதை அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. பட் அந்த பொண்ணு இருந்துட்டு எந்த ஒரு முடிவும் மாற்றமா இல்லை, நான் எப்படியாவது அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு நான் வாங்கியே ஆகணும், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாருமா, கோவப்பட்டு காசை வீணை செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பொண்ணு மாறுற மாதிரியே இல்லை. சரிமா ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை எந்திக்க போகிறாங்க. எந்திக்க போகும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு மூச்சு இது மாதிரி வருது. உடனே அந்த பொண்ணு வேகமாக போயிட்டு டேப்லெட் எடுத்து கொடுக்குறா. கொடுத்துட்டு என்னமா என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. கட்டத்தில் ப்ரெடிசல் எடுத்துட்டு பக்கத்தில் உள்ள பர்ஸ் திறந்து பார்க்குறா. அப்போ அந்த பணக்கார வச்ச காசை இருந்துட்டு இவ பார்க்குறா. பார்த்துட்டு என்னடா இது நம்ம காசில் இவ்வளோ காசா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நாளைக்கு அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவளும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அடுத்த நாள் வந்துருது. அந்த பொண்ணு வந்துட்டு வேகமாக வந்து அந்த ட்ரெஸ்ஸை கண்ட மாதிரி இழுக்கிறா. இழுத்து இப்போ இதை அவுத்து கூட நான் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதை பார்த்தோன்னே இந்த சேஸ்ரெடி வந்துட்டு இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நீங்களாம் எதுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ உன பணம் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்து காட்டுறா. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு ஓ சாரி மேம், சாரி மேம், நீங்கள் பாருங்கம்மா, நீங்கள் பாருங்கம்மா, ஜூஸ் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு டீல் நடந்துச்சு இல்லையா, அந்த டீலை வந்து நிறைவேற்றணும். நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினா நீ டிசைனர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு அப்படியே சமாளிக்கிற சேல்ஸ் லேடி. ஒரு கட்டத்தில் இவ்வளோ ட்ரெஸ்ஸை போட்டுருதா. அங்கே மேனேஜரும் வந்துருந்தாங்க. இப்போ ரெண்டு பேருமே இவங்ககிட்ட சாரி மேம், சாரி மேம் சொல்லி அப்படியே ஜூஸ் வேணுமா, அது வேணுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ நான் சொன்னது நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சேல்ஸ் லேடியை பார்த்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ட்ரெஸ் மேலேயே குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அங்கிட்ட சேல்ஸ் லேடியும் பார்த்து ஆமாம் மேம், ஆமாம் மேம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி சொல்லும் போது இவளுக்கு திடீர்னு ஒரு கால் வருது. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு வேகமாக கால் எடுத்துகிட்டு போயிட்டு ஹலோ யாருன்னு கேட்குறா. பார்த்தா அவங்க அம்மா தான். இப்போ அவங்க அம்மா இருந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இங்கே பாருமா, எனக்கு கொஞ்சம் சிவியராக இருக்கான், செகண்ட் அட்டாக் வந்தால் எனக்கு வந்து செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உன்னால் ஒரு $5 ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு எவ்வளோ காசுக்கு நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலி இவ கையில் இருக்கிறது $5 தான். சரிமா விடு, எப்படியாவது ரெடி பண்ணிக்கலாம், நீ வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைமா நான் வாரேன், வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கட் பண்ணிடுதா. கட் பட்டு என்ன தான் இருந்தாலும் இவங்களை திருப்பி போய் நம்ம கோட்டை கொடுத்தோம்னா நம்மளை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. நினச்சிட்டு அதே மாதிரி கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டு கிளம்பி வந்துடுறா. ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணு வெளியே வந்துகிட்டு இருக்கா. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு பணக்காரனை பார்த்தோம் இல்லையா, அந்த பணக்கார இவளை பார்த்துட்டு ட்ரெஸ் சூப்பராக இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தான் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்கு உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த பையன் இருந்துட்டு பர்ஸில் எப்படி அவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி மலிப்பிக்கிட்டே இருக்கா. இங்கே பாரு, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி இந்த பணக்காரன்னு சொல்கிறான். ஒரு கட்டத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவள் வாடகை நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பையனை கூப்பிட்டு இங்கே பாரு, இப்போ நீ பண்ண தப்புக்கு லைஃப் ஃபுல்லாக நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு போடுறான். சொடக்கு போடனே அவங்க மறைஞ்சிருந்தான். இந்த பொண்ணு அப்படியே செல மாதிரி நின்றுட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா அங்கே செயின் கட்டாகி இப்போ அந்த ஜுவல்லரி ஷாப்பில் இவளே ஒரு டாலா நிற்கிறா. இப்போ அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பார்க்காங்க. அதே மாதிரி சேல்ஸ் லேடியும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து அந்த பணக்காரனும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுலேருந்து இந்த பணக்காரன் யாருன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.